பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அவரோட யூடியூப் சேனலில் போட்டிருந்தாரு. நம்மளோட சக யூடியூபர் தான். ஓகே, ஸோ நேற்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவை பற்றி இப்போ போயிட்டுருக்க இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற கான்ட்ரவர்சி பற்றி அவர் டச் பண்ணியிருந்தாரு. எப்போவுமே ரவிச்சந்திரன் அஸ்வினோட வீடியோவில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக என்ன தெரியும் அப்படின்னா, பிளேயரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், மேனேஜ்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பேசுவார். ஏன்னா அவர் ஸ்குவாட்லேயே இருக்கிறதுனால, அவர் ஒரு இந்தியன் டீம் பிளேயருங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஏன் இவரை ஆட வைக்க வேண்டியதானே, ஏன் இவரை ரெஸ்ட் பண்ணுறாங்க, என்ன நடக்குது, ஏன் இவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது மாதிரி ஒரு சில கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்கும்ல. அது எல்லாத்துக்குமே பதில் அவங்க சைட்லேருந்து தான் சொல்லணும். ஆனால் நம்ம ஒன்று யோசிச்சிருப்போம், இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்ட்டு. பட் ஆனால் அதுக்கு கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத ரவிச்சந்திரன் அஸ்வின் என்றைக்குமே தெரியப்படுத்துறதுக்கு வந்து தயங்க மாட்டார். அப்படி தான் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல ரொம்ப நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. என்னன்னா, ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து உட்கார்ந்துட்டு ஏன் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, வேர்ல்டு கப்புக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள வந்து ஏன் இவங்க உட்கார்றாங்க அப்படின்ட்டு இந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல ஒரு இது வந்துச்சு. அதுக்கு அவர் ரொம்ப தெள்ள தெளிவாவே பதில் சொல்லியிருக்காரு. நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்ஜூரினால பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களாம் திரும்பி வருவாங்களான்னு கூட ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ஸோ அப்பையில் இது மாதிரி சான்சஸ் கிடைக்கிறப்போ வேற பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மேனேஜ்மெண்ட்டும் சரி, ராகுல் டிராவிட்டும் சரி, ரோஹித் சர்மாவும் சரி ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. ஸ்குவாட் எடுக்கிறவங்களுக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியும் யாரை விளையாட வைக்கலாம், விளையாட வைக்கக்கூடாதுன்ட்டு. ஏன்னா அவங்க வந்து அதில் தான் இருக்காங்க. என்றைக்குமே ஒரு டீம் தோக்கணும்லாம் பண்ண மாட்டாங்க. நமக்கும் ஐசிசி டிராஃபி ஜெயிக்கணுங்கிற ஒரு இதெல்லாம் தான் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் போய்கிட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி வந்து 2011 வின் பண்ணோம், 83 வின் பண்ணோம், 2007 ஒன்று வின் பண்ணோம், 13 வின் பண்ணோம், அதுக்கப்புறம் 10 வருஷமாக இல்லை, அவ்வளோதானே. இந்த வாட்டி வந்துடும், நம்ம ஒரு பாசிட்டிவ் நோட்டோட போவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் அந்த நம்பர் 4 வந்தது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறுனுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு அவர் சூப்பரா சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்பர் 4 ஸ்டேயஸ் இருக்கணும், ஸ்டேயஸ் இப்ப ஃபிட்டா இல்ல, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நல்லா இருக்கணும்னு யோசிச்சு மேபி அக்ஷர் பட்டேல ட்ரை பண்றதுனால என்ன, அதனால ஏன் அவ்வளவு பேர் எல்லாரையுமே தப்பு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பதில் சொல்லியிருக்காரு. அண்ட் இதுவும் தாண்டி ஐபிஎல் பத்தின ஒரு விஷயமும் வந்து போயிட்டு இருக்குல்ல, ஐபிஎல் தான் விளையாடுவீங்க காசுக்காக, இது விளையாட மாட்டீங்கன்ட்டு, அதுக்கு அவர் சூப்பரா சொன்னார். ஏன்னா ஐபிஎல் டைம் வந்து லீவ் டைம்ல, எங்களுக்கு கிடைக்கிற லீவ் டைம்ல வர்ற டோர்னமெண்ட், ஸோ நாங்க அதுலயே ரொம்ப டயர்டா தான் நாங்க வந்து இது பண்ணிட்டு விளையாடுறோம், அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு நல்ல ஸ்கவுட் பண்ணி அதுலேருந்து நல்ல பிளேயர்ஸ் உள்ளே வர்றாங்க, ஸோ அப்படி ஐபிஎல்னால தான் நாங்கள் மிஸ் ஆகிறோன்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. ஆப்வியஸ்லி இது வந்து எனக்கு ரொம்ப அக்செப்டபிள் தான். ஏன்னா நான் வந்து போட்ட எந்த வீடியோலையுமே விராட் கோலி ரோஹித் சர்மா உட்கார்ந்ததை நான் எதுவுமே சொல்ல, அவங்க அன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு மற்ற பிளேயர்ஸை விளையாட விட்டது கரெக்டான ஒரு மூவ் தான். ஏன்னா யார் யார் எப்படி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. பட் அதுக்குள்ளே சோஷியல் மீடியாவில் எழுந்த கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. சீரியஸ்லி டிராவிட் அண்ட் ரோஹித்தை பயங்கரமாக கிழிச்சிட்டாங்க. ஈவன் தோ பெரிய பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ், எக்ஸாம்பிள் நம்ம சீக்கா சார்லாம் கூட வச்சு செஞ்சிருந்தார், நான் கூட அதை ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஸோ இது எல்லாத்துக்குமே கரெக்டான ஒரு பதில் வந்து அஸ்வின் சைட்லேருந்து கொடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. மேபி நீங்கள் அது உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியல, உங்களுக்கு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம். ஏன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினோட கமெண்ட்லேயே ஒருத்தர் யாரோ கமெண்ட் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு வேர்ல்டு கப்பும் தோத்ததுக்கப்புறம் அஸ்வின் வந்து பிளேயரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அதை நியாயப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அவர் எடுத்து பேசியிருந்தார். நியாயப்படுத்துகிறேன்னு இல்லைங்க, உண்மையாக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப காமன் கம்போஸ்டாக சொல்லியிருந்தார். அட் த சேம் டைம் கொஞ்சம் பாசிட்டிவ் நோட்டோட இந்தியன் டீம் அனுப்பணும் வேர்ல்டு கப்புக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நீங்கள் பார்க்கலன்னா அவரோட யூடியூப் சேனலில் அந்த வீடியோ இருக்குது, போயிட்டு பாருங்கள், நல்லா இருந்தது. த்ரூ அவுட்டாக வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தார் அதில். அண்ட் ஒரு கிரிக்கெட் பிளேயராக, அதுவும் ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட் பிளேயர், இந்தியன் இதில் கரண்ட்டாக விளையாண்டுட்டு இருக்க ஒரு பிளேயர் இப்படி ஒரு பதில் சொல்கிறது வந்து கரெக்டாக அந்த சோஷியல் மீடியா கான்ட்ரவர்சி எந்த அளவுக்கு போயிருக்குங்கிறது வந்து ரொம்ப நல்லாவே தெரியப்படுத்துது. ஓகே, ஸோ உங்களோட கருத்து அதை பற்றி என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.